மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கற்பது தமிழ் பகுதியில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொதுத்தமிழ் பாடப்பகுதிக்கான பகுதிகளை பார்த்து வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்க இருக்கிற தலைப்பு ஓமைத்தொகை ஏற்கனவே வினைத்தொகை பார்த்துருக்கிறோம் பண்புத்தொகை பார்த்துருக்கிறோம் இருபெயரிட்டு பண்புத்தொகை பார்த்துருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குற மற்றும் ஒரு தொகை நிலைத்தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமைத்தொகை ஓமை அப்படின்னா என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு ஓமையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு அழகான ஒரு முகம் இருக்கிறது அந்த முகத்தை நம்ம அழகான முகம் சொல்கிறதோடு நிறுத்துறதில்லை அது அந்த அழகை வந்து நம்ம ரொம்ப இன்னும் புகழ்ந்து சொல்லணும் இன்னும் மேம்படுத்தி சொல்லணும் அப்படின்றத எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப அழகு அப்படின்னா அது இன்னும் பத்தலை அப்போ ஏதோ உன்னோட ஒப்பிட்டு சொன்னால் அந்த அழகை வந்து நாம் சரியாக உணர்ந்துக்க முடியும் சொல்லும்போது மற்றவங்களும் எப்படி அழகுன்னு அது கூட ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்றனால ஓமையை பயன்படுத்துவோம் இப்போ வந்து நம்ம நிலாவோட ஓமைப்படுத்தி சொல்லுவோம் அப்போ மதிமுகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பல் ரொம்ப அழகாக இருக்குது வரிசையாக இருக்குது வெண்ணிறமாக இருக்குது அப்படின்னா முத்துப்பல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு என்ன பொருளாகுது அப்போ முத்து பல்ன்னு சொல்லும்பொழுது முத்து போன்ற பல் அப்படின்னு அர்த்தமாகுது அதே மாதிரி நிலா முகம் மதிமுகம் அப்படின்னு சொல்லும்போது மதினா நிலவு அப்போ நிலவு மாதிரி அந்த முகம் இருந்துச்சு ஒப்பிடும்பொழுது இப்படி நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி உண்மைகளை நாம் திட்டுறதுக்கு சிலதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து கண்களை வந்து முட்டை கண் அப்படின்னு சொல்லும்போது முட்டை மாதிரி அந்த கண் மாதிரி மாதிரின்ற அந்த பேச்சு வளர்க்கிற பயன்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம ஓம உறுப்புகளை போல போன்ற அன்ன மானை கடுப்பை ஈய ஏய்ப்பை அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிறோம் இதை தான் நம்ம ஓமைன்னு சொல்கிறோம் அப்போ ஓமைத்தொகைனால் என்னது அப்போ ஓம உருப்புகள் அங்கே மறைஞ்சிருக்கும் பண்பு தொகையில் என்ன மறைஞ்சதுன்னு பார்த்தோம் பண்பு உருவு மறைஞ்சதாக பார்த்தோம் அப்போ தொகையில் கண்டிப்பாக ஓம உருவு மறைஞ்சிருக்கும் அங்கே பாருங்கள் முத்துப்பல் இருக்கு அப்போ என்ன பொருள் முத்துப்பல்னால் முத்து போன்ற பல் அப்போ போன்ற என்ற பண்பு உருவு அங்கே மறைஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் மதிமுகம் போன்ற முகம் மலர் கை மலர்போன்ற கை அப்போ வந்து போன்றங்கிற உருவு மறைஞ்சிருக்கு நம்ம அந்த போன்றங்கிறத விரித்து சொன்னால் அது வந்து ஊமை விரின்னு சொல்லுவாங்க மறைச்சி சொன்னால் ஊமை தொகைன்னு சொல்லுவாங்க சரி இப்படி இல்லாமல் எது ஓமை எது ஊமைக்கப்படுகிற பொருள் இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேர்வில் நான்கு சொற்களை கொடுத்து ஓமை எது உருவகம் எதுன்னு கேட்பாங்க அப்போ ஓமையை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா உருவகம் நமக்கு கிடைக்கும் உருவகம் குறித்து நம்ம மீண்டும் வேறு வகுப்பில் பார்க்கலாம் ஓமையை மட்டும் இப்போ பார்ப்போம் நம்ம இப்போ பாருங்கள் ஓமை வந்து இப்போ மலர் விழின் இருக்குது அப்போ மலர் மலர் போன்ற விழி மான் விழினால் மான் போன்ற விழி இதை அப்படியே மாற்றி சொல்லுங்கள் விழிமான் மலர் வெளியே மாற்றிப்பட்ட விழி மலர் அப்போ அது உருவகமாக மாறும் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ஓமை தொகையில் எது உவமை எது ஊமைக்கப்படுகிற பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ மதிமுகம் என்ற வார்த்தை இருக்குது அந்த மதிமுகம் என்ற வார்த்தையில் மதி என்பது தான் ஓமை மதினா நிலா அதுதான் ஓமை எது ஊமைக்கப்படுகிற பொருள் அந்த முகம்தான் ஓமைக்கப்படுகிற பொருள் அப்போ இதுக்கு வேறு பேர் கொடுத்து இலக்கணத்தை கேட்டிருப்பாங்க உவமானம் உவமேயம் உவமானம்னால் எதை ஓமையாக சொல்கிறோமோ நிலா என்பது தான் ஓமை ஓமானம் அப்போ ஓமை தான் ஓமானம் பேச்சு வழக்கிலேயே அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்குது உவமானமாக சொன்னால் அந்த நிலவை ஓமானமாக சொன்னால் அந்த வானத்தை உமானமாக சொன்னால் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ உவமானம் ஓமானங்கிற வார்த்தை நல்லா நமக்கு பழகியிருக்கும் ஓமானம் என்றால் ஓமை பா பின்னாடி வர அந்த சொல் என்னது முகம் என்பது ஊமைக்கப்படுகிற பொருள் அதை உவமேயம் சொல்லுவாங்க அப்போ உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையில் போல போன்ற அன்ன என்ற ஓமூர்வுகள் மறைந்து வந்தால் அது ஓமைத்தொகை இப்படி இலக்கணத்தை கொடுத்து கூற்று காரணம் அது போல் வினாக்களை அமைச்சு கேட்கலாம் அப்போ உவமானம் என்பது உவமையை குறிக்கும் எந்த பொருளோட ஒப்பிடுறமோ அடுத்து உவமேயம்னா எந்த பொருளுக்காக ஒப்பிடுறமோ முகத்துக்காக ஒப்பிடுறோம் அப்படிங்கும்போது அதை உபமா உவமேயம் என்று சொல்லுவோம் அப்போ உவமானம் அப்படின்னா உவமை ஊமைக்கப்படுகிற பொருள் அந்த பொருள் தான் என்னது உவமேயம் இதை நான் வச்சுக்கணும் அடுத்து இதை மாற்றி போடு அப்போ வந்து இதை மாற்றி போட்டோம்னா உருவகம் வந்துடும் அதனால் இந்த ஊமைய தொகை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ ஊமை முன்னாடி இருந்தாவே அது தொகை கண்டிப்பாக அங்கே உருவ மறைஞ்சிருக்கும் உருவை போட்டு சொன்னால் அது ஊமை விரி அப்படின்னு சொல்லுவோம் மறைச்சிருந்தால் ஊமை தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ முத்துப்பல் மலர்விழி மலர்கை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிமலர் மலர் அடி மலர் போன்ற அடி அது போட்ட உருவத்தில் அடிமலர் இப்படி ஊமையை நம்ம பிரித்து பார்க்க முடியும் அப்போ தொகைனா தெரிஞ்சிட்டோம் ஓம உருவம் மறைஞ்சிருக்கிறது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஊமை என்றால் உவமானம் என்ற மற்றொரு பெயர் இருக்கிறது அதே போல் பொருள் ஊமைக்கப்படுகிற பொருளுக்கு என்னென்ன பேர் இருக்குது உவமேயம் இது ரெண்டு கடையில் போல போன்ற அன்ன ஓமூறுபுகள் மறைந்து வரும் இது கொண்டு எப்படி நம்ம தேர்வில் வெடி என்பதை என்பது நாம் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் வேறொரு தொகை நிலை தொடர்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்